நூற்றி ஐம்பது கோடி செலவில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறும் சிம்பு அவர்களின் திருமணம் தனது கனவை நிறைவேற்றிய சிம்பு அவர்களின் கண்ணீருடன் தற்பொழுது எனது மகனுக்கும் உள்ளது என்ற அனைத்து சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார் டி ராஜேந்தர் அவர்கள் முப்பத்தி எட்டு வயதுக்கு மேல் ஆகியும் திருமணம் அடையாத முன்னணி நடிகர்களில் ஒருவராக தான் சிம்பு அவர்கள் பல பெண்களுடன் காதல் வசப்பட்டு கடைசி வரையும் திருமணமே செய்யாத சிம்பு அவர்கள் தற்பொழுது குடும்பப் பெண்ணை திருமணம் செய்யவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஆனால் டி ராஜேந்திரன் அவர்கள் தற்பொழுது உண்மையை கூறிவிட்டார் யார் அந்த மணப்பெண் என்றும் தற்பொழுது டி ராஜேந்திரன் அவர்களுக்கும் சரத்குமார் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய நட்பின் காரணமாக அவரது மூத்த மகள் வரலட்சுமி சரத்குமாரை திருமணம் செய்ய உள்ளதாக தற்பொழுது அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்கிறார் டி ராஜேந்திரன் அவர்கள் ஏற்கனவே அவரது உடல்நிலை மிக மோசமாக இருக்கும் நிலையில் தனது உயிர் பிரிவதற்குள்ளாக தனது மகன் திருமணத்தை பார்த்துவிட வேண்டும் என்று சமீப ஒரு பேட்டி ஒன்றையும் அளித்திருந்தார் தற்பொழுது படங்களில் பிசியாக நடித்து வரும் சிம்பு அவர்கள் திருமணத்திற்கு ஆர்வம் காட்டுமாறு ஏற்கனவே பல பேசியும் அதற்கு ஒத்துழைப்பு தராத சிம்பு அவர்கள் இரண்டு வாரங்களாகவே திருமணத்தை பற்றி அவரை பேசியுள்ளதாகவும் மணமகளை அவரை தேர்வு செய்துள்ளதாகவும் சர்து அவர்களின் மகள் வரலட்சுமி சர்தகுமார் அவர்களை பிடித்திருப்பதாகவும் சிம்பு அவர்கள் கூறிய தகவலின் அடிப்படையில் குடும்பத்துடன் சர்து அவர்களின் வீட்டில் பேசிய டி ராஜேந்திரன் அவர்கள் சிம்பு அவர்களுக்கு திருமணம் செய்து கொள்வதில் எங்களுக்கு விருப்பம் என்றும் சத்துக்குமார் அவர்கள் கூறியுள்ளார் இந்த மாத இறுதிக்குள் சிம்பு அவர்களுக்கும் வரலட்சுமி சத்துக்குமார் அவர்களுக்கும் திருமணம் நடைபெறும் என்றும் கூறப்படுகிறது